Praise God. இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைப்பொழுதிலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. நாம் வழக்கம் போல நம்முடைய காலை தியானத்தை ஒரு பாடலோடு கூட ஆரம்பிப்போம். இது ஒரு சிபிஎம் பாடல், டிபிஎம் பாடல், சிறப்பான பாடல். என்ன அழகு, அவர் எழுதிய எல்லா பாடலும் அழகு. அதில் ஒரு பாடலை நாம் பாடுவோம். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மையே நான் சேவித்திடுவேன். உம்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன், அன்பே உம்மை நான் சேவித்திடுவேன். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். திமையை நன்மையாக மாற்றி தந்திரே, தீங்கொன்றும் அணுகாது அரணானீரே. தீமையை நன்மையாக மாற்றி தந்திரே, தீங்கொன்றும் அணுகாது அரணானீரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போல், கண்ணை என்மேல் பதித்து காத்திரே. கண்ணியில் வீழா கண்ணின் மணி போல், கண்ணை என்மேல் பதித்து காத்திரே. சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். சரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, உம் அன்பு எத்தனையோ ஆச்சரியம். ஆமென். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு ஆச்சரியமானது. அல்லேலூயா. அதற்கு நிகர் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த காலை போதிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். சிறப்பான வார்த்தைங்க. சொற்களின் மிகுதியில் நம்ம நிறைய பேசுகிறோம்னா நிச்சயமாக அதில் பாவம் இருக்குங்க. ஒரு மணி நேரம் பேசுகிறோம்னா அதில் நிச்சயமாக ஒரு 20-30 பாவங்கள் சொற்களின் மிகுதினாலே. மற்றவர்களை குறித்தோ, தேவையில்லாத குறித்தோ, உலகத்தை குறித்தோ, பாவத்தை குறித்தோ ஏதோ ஒன்றை நாம் பேசி நம்முடைய ஜீவியத்தை கரைப்படுத்தி கொள்ள நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப பேசாதீங்க. தன் உதடுகளை அடக்கிறவனோ, தன் உதடுகளை அடக்கிறவன், தன் உதடுகளை மூடுகிறவன், ரொம்ப பேசாதவன் என்றைக்குமே அவன் புத்திமானாக இருப்பானா? வேதம் அப்படி தானே சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 17:28 பார்த்தீங்கன்னா, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவானா. அமைதியாக இருக்கிறவன் மூடனாக இருந்தால் கூட அவனை ஞானவான் போல இருப்பானா. ஆகவே இந்த காலை பொழுதில் நம்ம பேச்சு கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று இந்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவானம். நீதிமொழிகளில் 13:3 சொல்லப்படுகிறது. அது அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேசணும்னா இதயத்தில் ஏதாவது கலக்கம் வந்துடும். ஐயோ, என்னவோ தமாஷாக பேசினேன், தெரியாமல் பேசிட்டேன், அவங்க என்ன நினைக்கிறாங்களோ தெரியலையே, அவங்கள குறித்து நான் அப்படி நினச்சி பேசலை, விளையாட்டாக பேசினேன், ஏதோ அப்படி ஆயிடுச்சே அப்படி நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. சில நேரங்களில் நம்ம விளையாட்டாக பேசுறது கூட சில நேரத்தில் பெரிய பிரச்சனை ஆகிடும். நம்முடைய பேச்சு தான் நம்முடைய பக்தியை கூட நாசப்படுத்திட்டு தான். யாக்கோபின் 21:6 நீங்கள் 26 படித்து பார்த்தீங்கன்னா, ஒருவன் நாவை அடக்கல்னா அவனுடைய பக்தியே வீணாக இருக்கும்னு சொல்லி அந்த நிருபம் எழுதுகிறது. யாக்கோபு எழுதுகிறார், தன் நாவை அடக்காமல் போவோமானால் நம்முடைய பக்தியெல்லாம் வேஸ்ட்டுன்ற, அது பக்தியின் வேஷமாக போயிடுமா தவிர உண்மையான பக்தி இருக்காது. ஆகவே இந்த காலைப்பொழுதில் நாம் எல்லோரும் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நம்முடைய நாவை காத்துக்கொள்வோம். நாவை காத்துக்கொள்கிறவன் தன் ஜீவனை காத்துக்கொள்கிறான். நம்முடைய நாவை காத்துக்கொள்வோம். தேவையில்லாமல் பேச வேண்டாம், யாரை குறித்தும் பேச வேண்டாம், நிறைய பேச வேண்டாம். கர்த்தரை பேசுங்க,
ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுதான் தகுதியானது. ஸ்தோத்திரம், மற்றவர்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வார்த்தை மற்றவர்களுக்கு ஔஷதமாக இருக்க வேண்டும். நிறைய பேசணும்னா அதில் பாவம் வந்துடும். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். பேச்சை குறைப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களோடு கூட வந்து பெரிய காரியம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் நடிகோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை பொழுதிலே, இந்த கால ஆராதனையிலே, தியானத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய வாழ்க்கையில வேண்டிய ஞானம், கிருபை, பலன், சுகம், பாதுகாப்பு எல்லாவற்றையும் தாரும். அவருடைய குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து ஆரோக்கியத்தை தந்து ஆத்மாவிலும் பலன் தந்து தைரியப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, அவருக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் நீ தர வேண்டும் என்று நம்முடைய அழகுள்ள பாதத்தை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு மன்றாடி ஜெபிக்கிறேன். இந்த நாள் அவர்களோடு கூட நீங்கள் இருந்து கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நல்ல வார்த்தைகளை பேசுவோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.